மக்கள் வணக்கம். இன்று கார்த்திகை தீபம், திருக்கார்த்திகை. நேயர்கள் அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன், எதற்கு, எப்படி, இந்த கேள்விகளால் மட்டுமே இந்த உலகம் இந்த அளவிற்கு முன்னேறி இருக்கின்றது. நியூட்டன் தன்னுடைய கல்லூரி வாழ்நாளில், விடுமுறை நாளில், ஒரு 18 மாத விடுமுறையில் தன்னுடைய லிங்கன்சேயர் தோட்டத்திற்கு சென்று இயற்கை பற்றிய, இல்லை இந்த பிரபஞ்சம் பற்றிய 22 கேள்விகளை அவர் குறித்து வைத்து கொண்டு அந்த கேள்விகளுக்கான விடையை காணும் பொருட்டுத்தான் நியூட்டன் விதிகள் பிறந்தன. அதே போன்று அவர் கேட்ட கேள்வி, ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் ஆப்பிள் கீழே விழுகிறதே, ஏன் நிலவு விழவில்லை என்ற கேள்வியை கேட்டார். ஏன் என்ற கேள்வி. அதே போன்று அரிஸ்டாட்டில் சொன்ன ஒரு கருத்தை, இரண்டு பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து போடப்படும் பொழுது எடை அதிகமான பொருள் முதலில் வரும் என்ற கருத்தை 1800 ஆண்டுகளுக்கு பின்னால் கலீலியோ கலீலியோ என்ற விஞ்ஞானி ஏன் இரண்டும் ஒரே சமயத்தில் விழக்கூடாது என்று கேட்டார். ஹான்ஸ் கிறிஸ்டியன் வயர்ஸ்டட் என்பவர் 1820 மின்சாரத்தை ஒரு கம்பியில் செலுத்தும் பொழுது காந்தப்புலம் உருவாகிறது, ஏன் காந்தப்புலம் ஒரு மின்சாரத்தை உருவாக்கக்கூடாது என்பதை மைக்கேல் ஃபாரடே கேட்டார். இது போன்ற ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளால் தான் இந்த அறிவியல் தொழில்நுட்ப உலகம் இந்த அளவுக்கு முன்னேறுகிறது. எனவே அந்த அடிப்படையில் சிறிய சிறிய சோதனைகள், அன்றாடம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய செய்திகளை வைத்து கேள்விகள் கேட்டு நீங்களும் நானும் விளையாடும் ஒரு அறிவியல் விளையாட்டு வினாடி வினா நிகழ்ச்சி. ஏன், எதற்கு, எப்படி, இரண்டு கேள்விகள், இரண்டு சுற்றுகள், ஒரு பொதுவான கேள்வி. அந்த கேள்விக்கு விடையளித்தால் மட்டுமே அடுத்த சோதனை கேள்விக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். எனவே கவனமாக முதல் கேள்வியை பதிலளித்து விட்டால் உங்களுக்கு அடுத்த கேள்விக்கு நீங்கள் தயாராக இருக்கலாம். விடை சொன்னால் வெகுமதி, பதில் சொன்னால் பரிசு, புத்தகம் பரிசு. யார் புத்தகத்தை பரிசாக வெல்ல போகிறீர்கள் என்பதை பார்க்கலாம். நேர் யார் இணைப்பிலிருக்கான்னு பார்க்கலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வினோத். வினோத், எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு வினோத், எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 11ஆம் வகுப்பு. பரவாயில்ல, 11ஆம் வகுப்பு. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினசரி அந்த கேஸ் ஸ்டவ், சமையல் எரிவாயு அடுப்பை பற்ற வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையை துவங்குகிறோம். ஆமாம். அந்த எல்பிஜி என்பதன் விரிவாக்கம் என்ன? லிக்யூட் பெட்ரோல் கேஸ். லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ். ஓரளவுக்கு சரி, லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் என்பது சரியான விடை. சரியாக சொல்லிட்டீங்க. சரி, அந்த லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸில், அந்த வாயுவில், சமையல் வாயுவில் என்னென்ன வாயுக்கள் கலந்துருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு விடை சரியாக போச்சு. அடுத்த கேள்விக்கு நீங்கள் போவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு துணை கேள்வியாக கேட்குறேன். அது என்ன வாயுக்கள் அதில் இருக்குன்றேன். சரியாக தெரியலையே. தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம அடுத்து வச்சுக்கலாம், அடுத்த கேள்வி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோதனை செய்வோமா? செய்யலாம். இங்கே பாருங்க, ரொம்ப எளிமையான ஒரு சோதனை. இன்றைக்கு திருக்கார்த்திகை, அதனால் இந்த மாதிரி இப்போ விளக்கெல்லாம் எல்லார் வீட்லையும் ஏற்றிருப்பாங்க. திருவண்ணாமலையெல்லாம் ஏற்றிருப்பாங்க 6 மணிக்கே வந்து. ஆமாம். இப்போ அது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய அறிவியல் நிகழ்வுகள் இருக்கு. அந்த அறிவியல் நிகழ்வுடைய உண்மைகள் என்ன, அதனுடைய அறிவியல் பின்னணி என்பது தான் நம்முடைய நிகழ்ச்சியின் நோக்கம். இப்போ பாருங்க, இதை வந்து இங்கே இருக்கு பாருங்க, என்ன இருக்குங்க? மெழுகுவர்த்தி ஏற்றுறேன். இங்கே இருக்கு பாருங்க, அகல் விளக்கு இருக்கா? இருக்கு. அந்த அகல் விளக்கை ஏற்றிடுவோம். பாருங்க, நல்லா எரியுது. தெரியுதா? இப்போ கேள்வி இதுதான். இரண்டு அகல் விளக்குகள் எரியும் போது தொடர்ந்து அந்த இதுக்கான எரிபொருள் என்ன? நிகழ்ச்சியில் பார்க்குறீங்க, ஒரு மண் சட்டி, ஒரு சின்ன விளக்கு, அதுக்குள்ள எண்ணெய் இருக்கு. எண்ணெய். ஆமாம். அந்த எண்ணெயை வந்து தொடர்ந்து எரிவதற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. எண்ணெய் தான் எரிபொருள். சரியா? சரி. இந்த எண்ணெய் எப்படி அந்த எரிவதற்கு திரியில் மேலே வருகிறது? நுண்புழை ஏற்றம். நுண்புழை ஏற்றம். நுண்புழை ஏற்றம் என்பது சரியான விடை. நுண்புழை ஏற்றம்னா கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் விளக்கமா. இல்ல, அந்த நுண்புழை ஏற்றத்தை நம்ம விளக்குக்கு தொடர்புபடுத்தி சொல்லுங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது வந்து கருத்து சரி, அந்த திரியில வந்து நுண்புழை ஏற்றம் எப்படி செயல்படும் சொல்லணும். உங்களுக்கு விடை சரி, பரவாயில்ல. உங்களுக்கு உங்க புத்தகம் பரிசாக உண்டு. சொல்லுங்க. திரி வழியா எண்ணெய் மேலே ஏறுது. அதான், மேலே ஏறுது இல்லையா? ஆமா. வெப்பம் வந்து இழுக்குது.
வெப்ப விளக்குதலாக இருக்கட்டும், நீங்கள் என்ன சொன்னீங்க நுண்புலை ஏற்றம் சொன்னீங்க. ஆமாம். இந்த நுண்புலை ஏற்றம் எந்த கருத்தின் அடிப்படையில் வருது? பரப்பு இழுவிசை. ஆ, பரப்பு இழுவிசை என்பது நுண்புலை ஏற்றத்தினுடைய தொடர்போடு விருது. ஆமாம். அதாவது அந்த திரியில என்ன இருக்கும்னா, திரிக்கு இடையில கொஞ்சமாக அந்த இடைவெளி இருக்கும். ஆமாம். அதுக்கு பேர் தான் நுண்புலை. அதன் வழியாக மேலே பரப்பு இழுவிசையின் காரணமாக மேலே மேலே வருகிறது. தொடர்ந்து அந்த விளக்கு எரிய எரிய அது வந்து கொண்டே இருக்கும். ரொம்ப சரியான உடைய சொன்ன இரண்டு கேள்விக்கு உங்களுக்கு புத்தகம் பரிசாக உண்டு. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. என் பேர் தருண்குமார். தருண்குமார். என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க? திண்டிவனத்திலேருந்து. திண்டிவனம், பரவாயில்ல. எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 8th. 8th வகுப்பு, பரவாயில்ல. உங்களுக்கு அறிவியல் எல்லாம் பிடிக்குமா? ஆம், பிடிக்கும். அறிவியல் சோதனைகள் நீங்க செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருக்கீங்க. சரி, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? சரி, இப்போ கேள்வி கேட்கறோம். வந்து இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு நேரத்தை கேள்வி கேட்டோம், எல்பிஜி கேஸ், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஆமா. அந்த சமையல் எரிவாயில் உள்ள வாயுக்கள் எவை? அது பேர் சொன்னா போதும். சமையல் எரிவாயில் உள்ள வாயுக்கள் தெரியலையா? நீங்க பாத்திருக்கீங்க வீட்டுல சமையல் பண்ணும்போது பாத்திருக்கீங்களா? அந்த சிலிண்டர்ல இருந்து திறந்து விட்ட உடனே, வால்வு திறந்த உடனே உள்ள வெளியே வரும். அது கரெக்ட். உள்ள இருக்கிறது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், திரவ நிலையில் உள்ள அந்த பெட்ரோலியம் வாயு. அது அது என்னென்ன வாயுக்கள் அந்த பேர் கேட்கிறேன். பரவாயில்ல, உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அது உள்ள இருக்கக்கூடிய வாயுக்கள் வந்து புரோப்பேன், பியூட்டேன், அந்த ரெண்டு வாயுக்கள் இருக்கு. சரி, இப்போ வந்து சில சமயத்தில் அந்த வாய் வந்து கசிஞ்சிரும், கசிந்து விடுவதால் அதை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது? தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு வாய் வச்சுருக்கிறான், அது தெரியுமா? பரவாயில்ல. அதாவது இப்போ வந்து சில சமயத்தில் அது வந்து லீக் ஆயிரும், நமக்கு எப்படி தெரியும் அது? அந்த ஸ்மெல், அந்த வாசனை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பேர் ஈத்தேன் டயால். அந்த வாயு இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் வச்சுருக்கிறான். ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குறோன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அந்த கருவிகள் இருக்கக்கூடிய அறிவியலை தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இப்போ இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.